வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சாண்ட் வால் பெயிண்டிங். நான் வந்து ரிலீஃப் எஃபெக்ட், அதாவது பிரிக்கில் ரிலீஃபான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நம்ம பார்க்குற ஃபீலை நான் வந்துட்டு ஒரு வால் பெயிண்டிங்கில் எடுத்து வந்துருக்கிறேன். அதுக்கு நான் சாண்ட் ஒரு லேயரை அப்ளை பண்ணியிருக்கிறேன். சாண்டு மற்றும் பெஃபிக்கால் இடத்துல யூஸ் பண்ணி ஒரு லேயர் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் டார்க் கலரை வச்சு இதை பிரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோடய காலேஜ் லைஃப்லேயே நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்தது. நான் கேன்வாஸில் ட்ரை பண்ண, வாலில் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்டீரியரான ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கணும்ல, அதனால் நான் வந்து வாலில் ட்ரை பண்ணல. இப்போ வந்து இது வாலில் என்னோடய ஸ்டூடியோவில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் ஒரு ஏரியாவில் நான் இது ட்ரை பண்ணேன். இதுவே வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ நல்ல லைஃப் இருக்குது, இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ராக்கில் பண்ண ஃபீல் இருக்குது, கோயிலில் சிலைங்களை பார்த்துருப்போம், இது மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் சிலையில் பார்க்குற ஃபீல் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு வாளாக இது இருக்குது, எல்லோரும் பார்த்தோன்னா ஹாப்பி ஆகிடுறாங்க, பிடிச்ச வாளாக இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். பேஸு பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டில் நம்ம சாண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லைட் ஃபீல் கிடைக்கும். நமக்கு கலர் கலரான ஒரு பிரிக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் வாலை மட்டும் லைட்டாக கலர் பண்ணி மேலே சாண்டில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து டார்க் கலரு ஒயிட்டு. ஸோ இது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இதில் எடுத்துகிட்டு வரல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.